ஹாய் ஹலோ உங்கள் வீட்டில் ஏசி கூலிங் ப்ராப்ளம் இருக்கா இந்த வீடியோவை பாருங்கள் ப்ராப்ளத்தை நீங்களே ஷார்ட் அவுட் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஓல்டாஸ் ஒன் டன் ஏசிங்க சுத்தமாக கூலிங் வரல முன்னாடிலாம் முப்பது வச்சோம்னாவே கூலிங் சும்மா அள்ளும் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தாறு இருபத்தி நாலும் வச்சு பார்த்துட்டேன் கூலிங்கே சுத்தமாக வர மாட்டேது சொட்டிங் ஆகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி நம்ம இப்போ ஈஸியாக நம்ம வீட்டில் இருந்தபடியே இதை எப்படி ரெக்டிவே பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கும் இதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது ஃபேன் ஓடுதா வெளியில் உள்ள அவுட்டோர் யூனிட் இருக்கு இல்லையா அதை போய் முதல்ல செக் பண்ணுங்கள் ஃபேன் ஓடுதா அப்படின்னு பார்க்கணும் அது என்னன்னா கம்ப்ரஸர் ஆகி ஃபேனை ரன் பண்ணி வைக்கிறதெல்லாம் ப்ரொசீஜர் நிறையா இருக்குது நம்ம ஈஸியாக வீட்டிலேருந்து செலவு பார்க்குறதுக்கு என்ன விஷயம் கம்ப்ரஸர் செக் பண்ணணும் ஃபேன் ஓடுதா அதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது இதெல்லாம் பார்க்குறது ஒரு பக்கம் ஓகேங்களா இதை டாப் டோரை கட்டி பார்க்குறதெல்லாம் ஒரு பக்கம் கெப்பாசிட்டி நல்லா இருக்கணும் இப்போதைக்கு ஃபேன் ஓடுது ஓகேவா சரி ஃபேன் ஓடிச்சுன்னா அடுத்த கட்ட நம்ம என்ன பண்ணணும் உள்ளே போயிடலாம் அங்கே போய்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம செக் பண்ணோம் இப்போது ஏசி யூனிட்டை நல்லா கவனிங்க இதில் ஃபில்டர் இருக்கும் ஓகேவா இந்த இடத்துல ஒரு ஃபில்டர் இருக்கும் ஓகேவா அது ஏசி ஃபில்ட்ரு எப்படி க க்ளீன் பண்ணுறதுன்ட்டு இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் உள்ளே போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க என் சேனலில் இப்போது அந்த ஃபில்ட்ரு இந்த இருக்க எடுத்து வச்சுக்கிற மாதிரி இதெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு ஆல்ரெடி சுத்தம் பண்ணி தான் இருக்குது இது நல்லா இருக்குது பட்டு கூலிங் வரல என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இதில் என்னென்னலாம் க்ளீன் பண்ணணுன்னு பாருங்கள் இந்த இதுக்குள்ளே ஒரு ஃபில்ட்ரு ஒரு ரொட்டேட்டிங் டைப்பில் ஒன்று இருக்குது அதை சுத்தமாக க்ளீன் பண்ணணும் அதுவும் ஒரு ஃபேன் மாதிரி தான் அதுக்கு இதை நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுக்கணும் மெல்ல ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் இதை அப்போ தான் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம் ஒரு ப்ரெஷ் எடுத்து அழகாக நீங்கள் க்ளீன் பண்ணி வெளியில் எடுத்த எடுக்கலாம் அதுக்காக இதெல்லாம் கட்டிடுங்க நீங்கள் ஓகேவா இப்போது இந்த கோர் இருக்கு இல்லையா இதுலேயும் அழுக்கு படிஞ்சிருக்கோம் இப்போ தண்ணியே இருக்குது சரி இதை எப்படி சரி பண்ணுறதுன்ட்டு நான் அடுத்த வீடியோவில் இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எனக்கு இப்போதைக்கி தெரியல ஓகேவா இப்போ அதில் தண்ணி இருக்குது பட் நோ இஷ்யூ அதுக்காக இப்போது நம்ம சரி பண்ண போகிறதில்ல நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் இப்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா ஏசி எந்த பக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்கு லெஃப்ட் ரைட்டு பண்ணுவோம்ல அதை முதல்ல கைட்டுங்க இந்த நாலு பின் இருக்கு இல்லையா இந்த பின்னை அது வந்து ஃபோல்டபுள் டைப்பு தான் அழுத்தி விட்டிங்கன்னா போய் ஃபிக்ஸ் ஆகிடும் நீங்கள் மாதிரி டஸ்ட்டை வச்சு ரிமூவ் பண்ணி அதை நீங்கள் வெளில எடுத்திங்கன்னா அழகாக பொறுமையாக கைண்டு வரும் ஓகேவா நீங்கள் ஜெனியூனாக அதை கைட்டு எடுத்துருங்க அழகாக வெளியில் எடுத்திங்கன்னா அந்த டஸ்ட் இருக்குது பாருங்க அந்த ரொட்டேட்டிங் மாடலில் அதை நீங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணணும் அவ்வளோ டஸ்ட்டு இருந்ததுன்னா எப்படி ஏசி வரும் ஒன்று ஏர் ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணும் அப்புறம் இந்த ரொட்டேட்டிங் டைப்பை க்ளீன் பண்ணும் அப்புறம் கோரை க்ளீன் பண்ணணும் இந்த மூணு வேலையும் நீங்கள் கற்று தரவாக நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கனாவே ஏசி சூப்பராக வரும் பின்னாடி உள்ள யூனிட்லேயும் கோர் இருக்குது அதையும் கூட ப்ரெஷ்ஷால் க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ அதை மெல்ல நீங்கள் வெளியில் எடுத்துருங்க ரிமூவ் பண்ணிவிடுங்க ஓகேவா வெளியில் நீங்கள் எந்த வாட்டத்துக்கு உங்களுக்கு சரிப்பட்டு வருதோ அதுமாரி வச்சு வெளியில் எடுத்துருங்க அது ஃப்ளெக்சபிள் டைப்பு தான் வளையும் வளையும் தன்மை உண்டு ஓகேவா ரொம்ப வளைச்சிங்கன்னா தான் உடையும் அதுக்குள்ளே அந்த கேப்பு உள்ளே விட்டு வெளியில் எடுத்துருங்க சரிங்களா இதை எடுத்த பிறகு தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியுமே ஃபுல்லாக இல்லைன்னா ஒர்க் பண்ண முடியாது உங்களால் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சுத்தமாக க்ளீன் பண்ண மாட்டிங்க இதெல்லாம் கவனமாக பார்த்து கொஞ்சம் 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 ஃப்ரீயாக ஒர்க் பண்ண பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள் இது கிட்டத்தட்ட ஃபோர் இயர்ஸ் ஆச்சுங்க இந்த ஏசி யூனிட் வாங்கி நான் ஃபோர் இயர்ஸ் ஆகுது அதில் இதில் நான் க்ளீன் பண்ணவே இல்லை இப்போ தான் க்ளீன் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைமாக க்ளீன் பண்ண போகிறேன் அதனால தான் ஏசி ஃப்ளோயிங் வந்து கொஞ்சம் டவுனில் இருக்குது ஓகேவா இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள் மேலே மட்டும் க்ளீன் பண்ணால் பற்றாது இதையும் சுத்தமாக க்ளீன் பண்ணணும் இந்தமாரி ஒரு ப்ரெஷ்ஷை அழகாக எடுத்துக்கிட்டு சுத்தமாக நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துருங்க வெளியில் எடுத்திங்கன்னா அந்த டஸ்ட்டெலாம் கொட்டிடும் அந்தமாரி தேய்ச்சி எடுத்துடலாம் அழகாக தேய்ச்சி எடுங்க நீங்கள் வீட்டில் இன்னும் கூட அது வெளியில் எடுத்து கூட நீங்கள் கழுவுலாம் இல்லைன்னாக்கா மெக்கானிக்கு கிட்டே எடுத்துகிட்டு போனீங்கனாக்கா ஏர் ஃப்ரெஷ்ஷை வச்சு அடிப்பாங்க அதுமாரி அடித்து அவங்க க்ளீன் பண்ணுவாங்க நம்ம அந்தளவுக்கு மணி சேவிங் ஒன்லி மணி சேவிங் நம்மளே க்ளீன் பண்ணுறோம் நம்மளே வந்து மாட்டுறோம் இங்கே பாருங்கள் இதுமாரி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்ததை வ எடுத்த இடத்துலேயே வச்சுருங்க ஃபிட் பண்ணிவிடுங்க ஓகேவா இந்த மாரி நல்ல நல்ல வீடியோலாம் என் சேனலில் இருக்குது ஒன்லி மணி சேவிங் தான் நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம செஞ்சுக்கிறது தான் இப்போ பாருங்கள் முப்பதில் வச்சுருக்கேன் ஏசி சூப்பராக கூலிங் வருது ஓகேவா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நல்ல நல்ல வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்